ராகவில் இது மர்ம தேசம், உங்களுடன் கீதா. வணக்கம் சுமன், என்னதான் நடந்துச்சு? அங்க வேலை கம்பெனி வேலையை செஞ்சு ஒரு 2009 இருக்கும். அப்போ வந்து நோம்பல் வேலை தான், காலையில வேலை செஞ்சுட்டு நைட் போ, அது ஒரு 2 கழிச்சு எனக்கு ஷிஃப்ட் வேலை கிடைச்சு. ஸோ நைட் வேலை செஞ்சுமா 7 வரைக்கும் வேலை செய்வோம். அப்போ ஒரு அடி ஷிஃப்ட் இருந்தா லேப்ல நான் ஒண்டி தான் வேலை, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு டைம்ல வந்து ஒரு 2011 இருக்கும், மணி ஒரு 2:10-2:15 தான். அப்ப பின்ன ராத்திரியில அப்ப இதுக்கு முன்ன வேலை செய்ய சொல்லுவாங்க, நைட் எல்லாம் கொஞ்சம் பாத்துட்டு சத்தெல்லாம் கேட்கும், அப்படி கேட்கும், ஒண்டி இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதெல்லாம் அப்படி உள்ள நினைச்சுக்கிட்டு நானும் இருப்பேன். ஆனா ஒரு கொஞ்ச நாளாவே நைட் ஷிஃப்ட் 1 அந்த மாதிரி வந்து இந்த வாஷ்ரூம் எல்லாம் வந்து குளிக்கிற போல ஒரு சத்தம் கேட்கும், தண்ணி சத்தம் கேட்கும், தண்ணி ஊத்துற போல கேட்கும், கேட்பேன் சத்தெல்லாம் கேட்கும், ஆனா போக மாட்டேன், பயமாதான் இருக்கும். அந்த டைம்ல வேற யாரும் வேலை செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஆனா வந்து பக்கத்து டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, பாய்லர்ல அந்த செக்யூரிட்டி எல்லாம் இருப்பாங்க, இங்க வர மாட்டாங்க. அவர் ரவுண்டா பண்றதுனா செக்யூரிட்டி, அப்புறம் வந்துட்டு அப்படி போயிருவாங்க. அப்போ உடனே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம நேரா பார்த்துமா, நம்ம கண்ணு வந்து கம்ப்யூட்டர்ல பார்த்து இப்படி செய்யறோம். ஸோ சைட்ல அப்படியே ஒரு ரூம் போகணுமா நம்மளுக்கு, இந்த பாறையில தெரியும் சைடா. இப்போ செஞ்சு அந்த வேலை அப்படி கம்ப்யூட்டர் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப சைட்ல அப்படியே ஒரு உருவம் போகுது அப்படின்னு எனக்கு தெரியுது. என்னடா என்னமோ போதே என்ன அப்படின்னு நல்லா திரும்பி பாக்குறேன். அந்த உருவம் வந்து ஒரே வெள்ளை முடி மட்டும் பின்னாடி தலையிலிருந்து காலு கீழே, காலு இல்ல அப்படியே போய்கிட்டே இருக்கு. இந்த ஒரு டோர்ல இருந்து பின்னாடி இன்னொரு டோர் இருக்கும், அந்த டோருக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கு. எனக்கு பார்த்த உடனே படபடப்பு ஆகி அந்த முடியா சிலுத்து போய் அந்த உருவத்துக்கு காலு இல்ல, ஒண்ணுமே இல்ல, அந்த தலை மாதிரி தான், தலை ஃபுல்லா முடி அப்படி ஃபுல்லா வெள்ளை தான், எனக்கு வேத்து போயிருச்சு. என்ன பண்ணிட்டு போன் அடிப்போமா கூட்டுருமான அப்படியே நடுங்கி நடுங்கி ஒரு பயத்து, ஒரு 1 1.5 நேரம் அப்படி இந்த பயத்திலே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2 கழிச்சு காட்டுக்காரர் வந்தாங்க குஞ்சி பண்றதுக்கு. சரி, அவங்கள பார்த்து சரி இவங்க சொல்லலாமா அப்படின்னு பயம், இந்த பயம் வேணாம் எதனா பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் தேராவ மணி ஒரு 3-4 போல பாத்ரூம் எல்லாம் கொஞ்சம் சத்தமா இருக்கும், அப்படி அதே தண்ணி சத்தம், கொஞ்சம் குளிக்கிற சத்தம், தண்ணி எல்லாம் ஒண்ணுமே இருக்காது, ஆனா அந்த சத்தம் கேட்டுக்கினே இருக்கும். என்னோட இப்படி கேக்குதுன்னு அதோட முடி வரைக்கும் இந்த அம்மா நினைச்சுக்கிட்டு, சாமி நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த பையன் அப்படியே போயிருச்சு. அப்புறம் மறுநாள் வரப்ப ஒரு அண்ணன் ஒருத்தர் சொன்ன இந்த மாதிரினா இந்த மாதிரின்ட்டு, அவர் பார்த்துட்டு அது உண்மைதான் இங்கே இருக்குது நம்மளை எல்லாம் பார்த்துருக்காங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இதுமின்ன வெளியில் அந்தாண்டு வேலை செய்யறவங்க நைட்லாம் பார்த்துருக்காங்கதான், அப்படியே சத்தம் போடுமா பூ போடுமா அந்த மாதிரி ஒரு இதுவா. ஆனா அவங்க சொன்ன புதுசுல வந்து அவ்வளோ கருதல், அது இங்க இருக்க போதே அப்படின்ட்டு. ஆனா அது கண்ணால பாக்குறப்பதான் அதான் ரொம்ப ஒரு பெரிய இது. அதுக்கப்புறம் கார்டு வந்தாங்களே, அவங்க கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல இப்படி ஆவணிச்சுன்னு? இல்லையா, அவங்க சொல்லி மறுபடியும் ஃபார்ம் போயிருவாங்க, மறுபடியும் நான் ஒண்டிதான் இருக்கு. நம்ம மறுபடியும் எங்கிட்ட வந்து ஏன் சொன்னேன்னு கேட்டுருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த கொஞ்ச நாள் கழிச்சு உட்காந்து பின்னாடி எல்லாம் வந்து தட்டும், அந்த நாக்களையும் சந்தோடைய கண்ணு மூடிகளையும் சாஞ்சிருப்போம் கொஞ்ச நேரத்துக்கு, பின்னாடி வந்து சத்த அந்த தோல்ல பட்டையில தட்டு சத்தம் கேட்கும், நம்ம அதை தெரியும் வந்துருச்சு அப்படின்ட்டு. பக்கத்துல எதுனா வந்து அப்படி சீக்கிரம் உடம்பு சுத்துரும் சொல்றதுக்கு எனக்கு சிலுக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்ப நம்ம ராயன் படம் ஏன் சாமி ஏசு ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போயிரு அப்படி கூட சாமி ஏசுவோம். அது கடுப்புல பெசாத போற மாதிரி இருக்கும், அந்த கதுவு டமாரம் அடிக்கும், டபார் அடிச்சு ஐஸ் ஐஸ் பெட்டி ஒண்ணு இருக்கும், அந்த ஐஸ் பெட்டி அடிக்கும், அந்த சட்டம் எங்க இருந்து வருது நம்மளுக்கு தெரியும். சரி, பின்னாடி உங்க நாக்கல் தட்டும் போது திரும்பி பாத்தீங்களா இல்லையா? நீங்க சரி அவங்க சொன்னதே அப்படியே கொஞ்சம் சொல்லி பார்த்துருக்கிறேன். ஓகே, அது அப்படியே நடந்து அதே ஒரு பேசவே ஆயிடுச்சு. இன்னும் அதே இடத்துல தான் வேலை செய்யறீங்களா? உங்களுக்கு
உங்களுக்கும் இந்த மாதிரி மர்மமான சம்பவம் எல்லாம் நடந்திருக்கா? ஏன் நடந்துச்சு, எதனால நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு புரியாத புதிரா இருக்கா? அத பத்தி எங்களோட பேசணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 03649133333. உங்க பெயர், அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க.